மின் செலவை குறைக்க நகராட்சி மற்றும் மாநகராட்சிகள் விரும்பினால் சொந்த நிதியில் சோலார் பேனல் அமைத்துக் கொள்ளலாம் என்று நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு தெரிவித்துள்ளார். சட்டமன்றத்தில் நாமக்கல் சட்டமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்து பேசிய அவர், சோலார் பேனல் அமைப்பது என்பது அரசு சார்பில் முன்னெடுக்கப்படுவதில்லை என்றும் நகராட்சி மற்றும் மாநகராட்சி சார்பில் சொந்த நிதியில்தான் செய்து கொண்டிருப்பதாகவும் தெரிவித்தார். கோடை சீசனில் கொடைக்கானலுக்கு வரும் சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரிக்கும் என்பதால் போக்குவரத்து நெரிசலை குறைக்க ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் டாக்ஸி ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர்கள், வியாபாரிகள், விடுதி மற்றும் உணவக உரிமையாளர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். முக்கிய சாலைகளில் வாகனங்களை நிறுத்தக்கூடாது, முறைப்படுத்தப்பட்ட இடங்களில் ஆம்னி பேருந்துகளை நிறுத்துவது, தண்ணீர் மற்றும் கனரக வாகனங்களை இயக்கும் நேரம் உள்ளிட்டவை குறித்து போலீசார் அறிவுறுத்தினர். கடந்த ஆண்டு மட்டும் திண்டுக்கல் மாவட்டத்தில் 15 முறை நில அதிர்வு ஏற்பட்டுள்ளதாகவும் இது தொடர்பாக தேசிய நிலநடுக்க மைய நிபுணர்கள் அளிக்கக்கூடிய அறிக்கையின் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். வேடஞ்சத்தூர் நத்தம் பகுதிகளில் நில அதிர்வு ஏற்படுவது குறித்து உறுப்பினர் காந்திராஜன் சிறப்பு கவனஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தார். அதற்கு பதிலளித்த அமைச்சர் ராமச்சந்திரன், நில அதிர்வு தொடர்பாக மாவட்ட ஆட்சியரிடம் அறிக்கை பெறப்பட்டுள்ளதாக கூறினார். நடிகர் விஜய் அரசியல் கட்சி தொடங்கினால் வரவேற்பதாக நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறியுள்ளார். விஜய் அரசியலுக்கு வந்தால் இந்த மண் வலிமையாக இருக்கும் என்று அவர் தெரிவித்துள்ளார். விஜய் அரசியலுக்கு வந்தால் அவர்தான் தம்மை ஆதரிக்க வேண்டும் என்றும் விஜயை தாம் ஆதரிக்கப் போவது இல்லை என்றும் சீமான் தெரிவித்திருக்கிறார். தம்பி எல்லாம் வரும்போது இன்னும் கொஞ்சம் வலிமையா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப நம்ம ஒரு ஆளே எதிர்த்து எல்லா பக்கமும் சண்டை செய்ய முடியல. அப்ப அவர் வந்தா இன்னும் கொஞ்சம் ஆதரவா இருக்கும். அதனால அவர் வரணும். நான் வந்து யாரையும் ஆதரிக்கிறது இல்லை. தம்பி தான் என்னை ஆதரிக்கணும். நான் எதுக்கு அவரை ஆதரிக்கணும்? கெலவரப்பள்ளி நீர்த்தேக்க அணையில் வரும் தண்ணீர் துர்நாற்றத்துடன் அதிக ரசாயனம் கலந்திருப்பதால் விவசாயிகள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். கர்நாடக மாநில தென்பெண்ணை ஆற்றங்கரையோர தொழிற்சாலைகள் ரசாயன கழிவுகளை ஆற்றில் கலப்பது வழக்கமாக கொண்டிருப்பதால் அணைக்கு வரும் தண்ணீர் அதிக ரசாயன கலப்புடன் உள்ளது. தற்பொழுது தென்பெண்ணை ஆற்றிலிருந்து வெளியேறும் தண்ணீரில் குவியல் குவியலாக செல்லும் ரசாயனம் நுரை துர்நாற்றம் வீசி வெள்ளை நிறத்தில் பனி போர்த்தியது போல் காணப்படுவதால் விவசாயிகள் கவலையில் ஆழ்ந்துள்ளனர். மீன்வள பல்கலைக்கழகத்திற்கும் துணைவேந்தரை அரசே நியமிக்கும் சட்ட மசோதா சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டது. தமிழ்நாடு அரசின் கீழ் செயல்படும் பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தரை மாநில அரசே நியமிப்பது தொடர்பான சட்ட மசோதா கடந்த ஆண்டு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழகத்திற்கும் துணைவேந்தரை மாநில அரசே நியமிக்கும் வகையில் சட்ட முன்வடிவு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அதன்படி 2012 தொடங்கப்பட்ட மீன்வள பல்கலைக்கழகத்தின் சட்டப்பிரிவில் வேந்தர் என்பதற்கு பதிலாக அரசு என்று மாற்றப்பட்டுள்ளது. மாநில மொழிகளில் பாடம் நடத்துவதை ஊக்குவிக்குமாறு அனைத்து பல்கலைக்கழகங்களுக்கும் பல்கலைக்கழக மானியக் குழுவான UGC அறிவுறுத்தியுள்ளது. ஆங்கில வழியில் பாடம் நடத்தப்பட்டாலும் உள்ளூர் மொழிகளில் தேர்வு எழுத மாணவர்களை அனுமதிக்கலாம் என UGC தலைவர் ஜெகதேஷ்குமார் கூறியுள்ளார். மேலும் அசல் உள்ளடக்கங்களை உள்ளூர் மொழிகளில் மொழிபெயர்ப்பதை ஊக்குவிக்குமாறும் கேட்டுக் கொண்டுள்ளார். கோடை வெயில் உச்சம் காரணமாக தூத்துக்குடியில் உப்பு உற்பத்தி அதிகரித்துள்ளதால் அதன் விலை கடும் வீழ்ச்சி அடைந்துள்ளது. ஒரு டன் 3500 ரூபாய்க்கு விற்பனையான நிலையில் தற்பொழுது 1300 ரூபாயாக குறைந்துள்ளது. இந்தியாவில் குஜராத்துக்கு அடுத்தபடியாக தமிழகத்தில் தூத்துக்குடி மாவட்டத்தில்தான் உற்பத்தி அதிகளவில் நடைபெற்று வருகிறது. இங்கு சுமார் 40,000 ஏக்கரில் உப்பு உற்பத்தி செய்யப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. 15 ஆண்டுகள் கடந்த பழைய பேருந்துகளை பயன்பாட்டிலிருந்து நீக்க வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். மக்களுக்கு போக்குவரத்து சேவை வழங்க வேண்டும் என்பதை காரணம் காட்டி சுற்றுச்சூழலை சீரழிக்கும் செயல்களை அனுமதிக்க முடியாது என்றும் அவர் அறிக்கை வாயிலாக எச்சரித்துள்ளார். விபத்துகளை ஏற்படுத்தக்கூடிய இந்த வாகனங்களுக்கு மாற்றாக புதிய ஊர்திகளை அரசு இயக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார்.
ஆத்தூர் பெரம்பலூர் தேசிய நெடுஞ்சாலையை 4 வழிச்சாலையாக அகலப்படுத்த விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு தெரிவித்துள்ளார். சட்டமன்றத்தில் வினாக்கள் விடைகள் நேரத்தில் உறுப்பினரின் கேள்விக்கு பதிலளித்து பேசிய அவர், ஆத்தூர் பெரம்பலூர் தேசிய நெடுஞ்சாலையை அகலப்படுத்தி 4 வழிச்சாலை அமைக்கும் திட்டத்திற்கு விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்க ஒன்றிய அரசின் தேசிய நெடுஞ்சாலைத்துறை மூலம் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூறியுள்ளார். அரசு புறம்போக்கு நிலங்களில் பனைமரங்கள் வெட்டப்பட்டால் அதனை தடுக்க அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. சிராய்குளம், சாயல்குடி, ஏர்வாடி உள்ளிட்ட இடங்களில் பனைமரங்கள் வெட்டப்படுவதை தடுக்கக் கோரி ராமநாதபுரத்தைச் சேர்ந்த ராஜன் என்பவர் வழக்கு தொடர்ந்திருந்தார். இதனை விசாரித்த நீதிமன்றம், மனுதாரர் குறிப்பிட்டுள்ள இடங்கள் தனியார் இடங்களில் பனைமரம் வெட்டுவதை தடுக்க ஆணையிட முடியாது என்றனர். அதேநேரம் அரசு நிலத்தில் பனைமரங்கள் வெட்டப்படுவதை அரசு தடுக்க வேண்டும் என கூறி வழக்கை முடித்து வைத்தனர். அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் சூதாட்டத்திற்கு தன்னை அணுகியதாக IPL கிரிக்கெட் தொடரில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியின் வேகப்பந்து வீச்சாளர் முகமது சிராஜ் BCCIயில் பரபரப்பு புகார் அளித்துள்ளார். அதில் அணியின் உள் ரகசியங்களை சொன்னால் பெரும் தொகையை தருவதாக அடையாளம் தெரியாத நபர் கூறியதாக குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து BCCI ஊழல் தடுப்பு பிரிவு விசாரணையை தொடங்கியுள்ளது. இந்நிலையில் சிராஜை தொடர்பு கொண்டவர் சூதாட்ட தரகர் இல்லை, ஹைதராபாத்தை சேர்ந்த ஓட்டுநர் என BCCI வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.